tamilcinemanew.in. தூக்கில் தொங்கிக் கொண்டே செல்ஃபி எடுத்த வாலிபர். பால்கர் மாவட்டத்தில் வசித்து வருவர் சம்பத். இவருடன் நண்பர் ஆனந்த். இவருக்கு மும்பையில் விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 60,000 வாங்கியிருந்தார். இந்த பணத்தை சம்பத் தனது தந்தையிடம் இருந்து கடனாக வாங்கி ஆனந்திடம் கொடுத்துள்ளார். ஆனால் ஆனந்த் விமான நிலையத்தில் வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார். இதனால் சம்பத் விரக்தி அடைந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த சம்பத் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் இருந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது தரையில் கிடந்த அவரது செல்போனை எடுத்து போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் தூக்கில் உயிருக்கு போராடியபடி தொங்கும் செல்பி புகைப்படம் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவர் எழுதி வைத்திருந்த கடிதமும் அதில் தனது முடிவுக்கு ஆனந்தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது தந்தையிடமும் மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.